நீதிமன்றங்கள் பெரும்பாலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கக்கூடிய இடமாக திகழ்வதால் அந்த வளாகங்கள் எப்போதும் வெறுமை நிறைந்தே காணப்படுகின்றன. இதனை போக்கும் வகையில் புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் பல்வேறு நாட்டு மர கன்றுகளையும் அழகு பூச்செடிகளையும் நடவு செய்து அழகிய பூங்காக்களை உருவாக்கும் நீதிமன்ற நிர்வாகத்தின் செயல் அங்கு வரும் மக்களின் மனங்களை குளிரச் செய்துள்ளது. 1800களின் பிற்பகுதியில் அப்போதைய மன்னர் ஆட்சி காலகட்டத்திலேயே உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்துடன் கூடிய தலைமை நீதிமன்றம் புதுக்கோட்டையில் செயல்பட தொடங்கியது. இங்கு சமஸ்தானத்தின் உரிமையில் குற்றவியல் மேல்முறையீட்டு உயர்நீதிமன்றமாக திகழ்ந்துள்ளது. இதில் 3 நீதிபதிகள் பணிபுரிந்துள்ளனர். இங்கு நடைபெறும் வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்பட்ட பின் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றால் லண்டன் நீதிமன்றத்துக்கு தான் செல்ல முடியும். புதுக்கோட்டை மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்ட 1974 முதல் அதே நீதிமன்ற கட்டிடத்தில் மாவட்ட முதன்மை நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம் உள்ளிட்ட அனைத்து நீதிமன்றங்களும் பழமை வாய்ந்த கட்டிடத்திலேயே செயல்பட்டு வருகிறது. இப்படி பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த நீதிமன்ற வளாகம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை முட்புதர்கள் சூழ்ந்தும் முறையான பராமரிப்பையின்றியும் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் காட்சியளித்தது. நீதிமன்ற நிர்வாகத்தின் முயற்சியாலும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த தன்னார்வ இளைஞர்களின் ஒத்துழைப்பாலும் துளிர்விடும் பசுமரக்கன்றுகள் அழகிய காட்சிகளோடு புதிய பூங்காக்களாக ஜொலிக்கின்றது அந்த வளாகம். கடந்த 2 காலத்திற்கு மேலாக அங்கு நடைபெற்று வரும் பூங்கா அமைக்கும் பணிகளில் நீதிமன்ற பணியாளர்களும் தன்னார்வ இளைஞர்களும் ஆர்வத்தோடு பணியாற்றி வருவதோடு மலைவேம்பு, பன்னீர், தரைக்குன்றை, மகாக்கனி உள்ளிட்ட நாட்டு மரக்கன்றுகளையும் நந்தியாவட்டை இட்லிப்பூ உள்ளிட்ட அழகு செடிகளையும் அங்கு நடவு செய்யும் இளைஞர்கள் மக்களை கவரும் வகையில் பல்வேறு விதமான கலை நயத்துடன் பூச்செடிகளை வைக்கும் பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நீதிமன்ற வளாகத்தை சுற்றி அழகிய பசுமரக் கன்றுகள் ஒரே சேர வளரும் காட்சிகளும் இத்தனை நாட்களாக முட்புதராக இருந்த இடம் தற்போது அழகிய பூங்காக்களாக மாறியிருக்கும் காட்சிகளும் பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. பொதுவாகவே வந்து இந்த மரங்கள் அடர்ந்த பகுதிகள் அப்படிங்கிறது வந்து வளமையின் அடையாளம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அரசு அலுவலகங்கள் இந்த மாதிரி வந்து பசுமையோட காட்சியளிக்கும் போது இன்னும் வந்து சிறப்பானதாக நமக்கு அமையும். அதாவது இது நீதிமன்ற வளாகம். இந்த நீதிமன்ற வளாகம் எப்பவுமே குற்றவாளிகள் வந்து போகிற இடமா இருக்கும். இப்போ இந்த பசுமையை பார்த்துட்டு யாரோ ஒருவருக்கு கூட இனிமேல் குற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இந்த பசுமையையும் இந்த குளுமையும் அனுபவிக்கும் போது வரணும் அப்படிங்கிறதுக்கான இந்த ஏற்பாடு வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கு. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது.